ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் மேசன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். என்ன பைக்னு பார்த்தீங்கன்னா NS 200. இந்த சைடு பார்த்தீங்கன்னா RS 200. ரெண்டுமே என் பைக் தான். இதில் வந்து நான் ரிவ்யூலாம் பண்ணியிருப்பேன். என்எஸும் தனியாக பண்ணிருக்கேன், ஆர்எஸும் தனியாக பண்ணிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், அதுலேயும் போய் பாருங்கள். இதோட கம்பேரிசன் தான் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க, அதனால நான் இதை பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க பார்ப்போம். இந்த ரெண்டு வண்டியோட பிரைஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். NS 200 பிரைஸ் பார்த்தீங்கன்னா BS4 114,000 வருது ஆன்ரோட் ப்ரைஸு. RS 200 ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 141,000. இது வந்து ஆன்ரோட் ப்ரைஸு. உங்கள் சிட்டியில் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல, அங்கே போய் விசாரிச்சா தான் தெரியும் உங்களுக்கு. இந்த ரெண்டு வண்டி இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கணும்னா நீங்கள் நான் வந்து ஏற்கனவே இதோட ரிவ்யூலாம் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கணும்னா மேலே நான் கார்டில் தரேன், அதில் போய் பாருங்கள். இதில் வந்து கம்பேரிசன் மட்டும்தான் நான் பண்ணலான்ருக்கேன். இப்போ இதோட இன்ஜின் பவரை பற்றி பார்ப்போம். இது NS 200 இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா 23.5 BHP at 9500 RPM. RS 200 பவர் பார்த்தீங்கன்னா 24.5 BHP அட்டு 9750 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டுத்தோட பவர் மேட்ச் பண்ணால் இதுதான் பவர் அதிகம். 1 BHP வந்து இது அதிகமாக தருது. பவர் வைஸில் வந்து நான் RS தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பவருக்கு தான் இப்போ யங்ஸ்டர்லாம் எடுத்து ஓட்டணும்னா பவர் தான் அதிகமாக விரும்புவாங்க. அப்படியே திருவுணவுனே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இதுதான் விரும்புவீங்க. அதுக்கு வந்து RS தான் பெஸ்ட். உங்களுக்கு பைக் பவராக இருக்கணும், திருவுணவுனே நல்லா ஸ்பீடாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் RS எடுக்கலாம். RS தான் பவர் வைஸில் அதிகம். அடுத்து இந்த ரெண்டு வண்டியோட டார்க் பார்த்தீங்கன்னா இது வந்து 18.3 NM அட்டு 8000 RPM. இது வந்து 18.6 NM அட்டு 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணு. டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு .3 point தான் அதிகம். அது அது ஒன்றும் ரெண்டுமே சேம் தான், சேம் தான் நான் சொல்லுவேன். அடுத்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா NS-ல வந்து கார்பரேட்டர் இன்ஜின் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின். இதை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக தரும். எப்படி சொல்கிறது, ஏன்னா அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன்னா அவங்க இந்த இந்த த்ராட்டலுக்கு இவ்வளோ தான் போகணும் பெட்ரோல் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கனால இதில் வந்து மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கார்பரேட்டர் அப்படி இல்லை, பெட்ரோல் அதிகமாக உள்ளே போக சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து RS 200 வந்து மைலேஜ் வைஸில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அடுத்து இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்ப்போம். மோஸ்ட்லி நிறையா பேர் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்து வாங்குவாங்க, ஏன்னா டேங்க் கெப்பாசிட்டி அதிகமான லாங் ட்ரிப்லாம் பஸ் ஸ்டாப் பண்ணிட்டு பெட்ரோல் போடணும்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா NS-ல வந்து 12 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. RS-ல பார்த்தீங்கன்னா 13 லிட்டர். அதனால எனக்கு வந்து RS 200 பெஸ்ட்டாக தோணுது. அடுத்து வந்து இந்த பைக்கோட லுக் வைஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். நேக்கடுனா NS பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் ஃபுல் ஃப்ரேம்டுனா எனக்கு RS தான் பிடிக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம்டு சூப்பராக இருக்கும். ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் R15 அதெல்லாம் இருக்குது, அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து புதுசாக வந்தப்போ எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இன்ஜின்லேருந்து எல்லாமே கவராக இருந்தது, நல்லா இருந்தது. நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பராக தான் இருக்குது. இதுக்கும் ஒன்றும் இல்லை. நேக் இப்போ நிறையா பேருக்கு நேக்கட் ஸ்போர்ட்ஸ்னா நேக்கட் ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்கும். இந்த மாதிரி டூம் வச்ச பைக்லாம் பிடிக்காது மோஸ்ட்லி. அவங்களுக்குலாம் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், அவங்களுக்கு NS பிடிச்சிருந்தா அவங்க இதை எடுக்கலாம். அதே போல் நிறையா பேருக்கு ஸ்போர்ட்ஸ் டைப் எனக்கு வந்து அக்ரெசிவாக இருக்கணும், பார்க்கவே அப்படியே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரேம்டு பைக் எடுக்கலாம். எல்லாம் அது உங்க சாய்ஸ் தான். எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே இது நேக்கடுனா எனக்கு NS பிடிக்கும், ஃபுல் ஃப்ரேம்னா எனக்கு RS பிடிக்கும். அடுத்து இந்த ரெண்டு வண்டியிலுமே உங்களுக்கு வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் கொடுக்குறாங்க. அடுத்து ரெண்டு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தி பார்ப்போம். இதோட NS கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 169 MM, RS கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 157 MM. அப்புறம் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா NS-ல வந்து 154 kg, RS-ல பாத்தீங்கன்னா 164 kg. எனக்கு இதை பொறுத்தளவு NS தான் பெஸ்ட். ஏன்னா இப்போ சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்ல கூட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 169 kg வண்டியே இடிக்குது. கொஞ்சம் வெயிட்டான ஆள் எல்லாம் ஏத்திட்டு போனா இடிக்குது. RS-ல அப்போ பாத்துக்கோங்க, அது வந்து 157. அப்ப அதுல எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. ஓட்டுறவங்க ஓட்டலாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ்லயும் வெயிட்லயும் என்ன பொறுத்தளவு NS தான் பெஸ்ட். இதோட ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா NS-ஐ பொறுத்தளவு ஓரளவு நல்லா இருக்கும். கொஞ்சம் இதோ பாருங்களா, இப்படி இருக்குல்ல. இதை நான் RS-லயும் உட்காந்து காமிக்கிறேன், அங்க அதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் நிமிந்து இப்படி ஓட்டுற மாதிரி இருக்குமா, அதனால முதுகு பெயின் வந்து அவ்வளவா வராது, பின்னாடி பெயின் வந்து அவ்வளவா வராது. இதே RS-ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அக்ரெசிவ் டைப்ல இருக்கும், கொஞ்சம் அக்ரெசிவ் டைப்ல இருக்கும், ரொம்பலாம் அக்ரெசிவ் ரொம்ப குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் இருக்குமா. அதனாலே உங்களுக்கு வந்து முதுகில் பெயின் வரும், லாங் டிரைவ்லாம் போகிறப்ப கொஞ்சம் பெயின் வரும். என்னை பொறுத்தளவு NS தான் பெஸ்ட்டு லாங் டிரைவுக்கு. இந்த ரெண்டு வண்டியோட பிரேக் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏபிஎஸ் ஒர்க் ஆகும், பேக்லையும் ஏபிஎஸ் ரிங் மட்டும் இருக்கும். அது ஏபிஎஸ் பற்றி ஒன்றும் சொல்ல வேணாம், ஏன்னா ரெண்டு வண்டியிலையும் சேமாக இருக்கிறதுனால பிரேக்கிங் கரெக்ட் தான். ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுமே சேமாக தான் இருக்குது பிரேக்கை பொறுத்தளவு. அடுத்து இந்த ரெண்டு வண்டியோட கீர் கிளச்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு நான் NS தான் சொல்லுவேன்.
என்எஸ் வந்து கீரும் ஸ்மூத்தாக இருக்கும், கிளச்சும் ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கிளச்சு, அது ஏன்னு தெரியல, ஆனால் ஹார்டாக தான் இருக்கும். வாங்கின புதுசுலேருந்தே ஹார்டாக தான் இருக்குது, கீரும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அடுத்து இந்த ரெண்டு வண்டியோட லைட்டை பற்றி பார்ப்போம். என்எஸில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஹை பீமுக்கு, ஒன்று வந்து லோ பீமுக்கு. என்னை பொறுத்தளவு இதுதான் பெஸ்ட்டு, ரெண்டு ப்ரொஜெக்டர் லேம்புங்கிறது கொஞ்சம் நல்லாவே ஒய்டாகவே காட்டும், நல்லாயிருக்கும். ரெண்டு லைட்டுன்றது உங்களுக்கே தெரியும், ரெண்டு லைட்டோட இது விசிபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு. அது என்னை பொறுத்தளவு ஆர்எஸ் தான் பெஸ்ட்டு லைட்ஸில். அடுத்து இந்த ரெண்டு வண்டியோட வைப்ரேஷனை பற்றி பார்ப்போம். என்னை பொறுத்தளவு என்எஸ் தான் வைப்ரேஷன் கம்மி, ரெண்டு வண்டியை பொறுத்தளவு சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஃபுல் ஃப்ரேம்டு பைக்குங்கிறதுனால என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும் இந்த இடத்துலலாம், ஓட்டுறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த 4000 RPM வரையும் நீங்கள் இப்போ த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். என்எஸ்ல இருக்கும் இந்த ஹெட் வந்து வைப்ரேட் ஆகும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது வைப்ரேஷன் வைஸில் எனக்கு என்எஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வைப்ரேஷன் இருக்காது, இதில் ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் வந்து என்னோட ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் நான் சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கலனாலும் போய் பாருங்கள், இதில் ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அடுத்து இதில் எக்ஸாஸ்டர் பற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒய்டாக இருக்கும், வெளில வந்துருக்கும் எக்ஸாஸ்டர், ஆனால் இதில் வந்து அண்டர்பிளி எக்ஸாஸ்டர், எக்ஸாஸ்டர் வந்து எக்ஸ்டர்னலாக வெளில வராது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வெளில வந்துருக்கும் எக்ஸாஸ்டர். அடுத்து ரெண்டு வண்டியோட செயின் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான், நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ ஸ்ப்ரே அடித்து அதை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து அது உழைச்சி கொடுக்கும், அவ்வளோதான். ஆர்எஸ்ல என்ன பெரிய டிராபேக்னு பார்த்தீங்களா, சர்வீஸ் காஸ்ட்டு, அதே போல் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிகம். இந்த இது வந்து எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இந்த சைடு இந்த ஹெட் எல்லாமே போயிடுச்சு, போனதுக்கு கிட்டத்தட்ட அப்புறம் இந்த கிளாம்பும் போயிடுச்சு, ஜாயிண்ட் கிளாம்பும் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 20,000 கிட்ட செலவாச்சு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் என்ன பொறுத்த. ஏன்னா இதே இதுலேயும் எனக்கு நிறையா இது ஹெட்டு எல்லாமே இதாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி. இது இது கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆர்எஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி இது இப்போ லேசாக ஸ்க்ராச் ஆனாலே இல்லை மாத்திர மாதிரி இருக்கும், மாத்திரம் உங்களுக்கு இது மட்டுமே 3000 வரும். என்னை பொறுத்தளவு எனக்கு பிடிச்ச பைக்குன்றதை விட நீங்கள் இப்போ இதுவரையும் பார்த்ததுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்எஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஆர்எஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், உங்களால் இப்போ காசு செலவு பண்ண முடியும், ஏதாவது ஒன்றா என்னால் செலவு பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்எஸ் எடுக்கலாம். இதில் வந்து மைலேஜை தவிர மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து அவ்வளோவா அந்த வைப்ரேஷன் இருக்காது, வைப்ரேஷன் ஃபுல்லாக இருக்காதுன்னு இல்லை கொஞ்சமாக இருக்கும், இதை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் பெட்ரோல் 12 லிட்டர் நீங்கள் போட்டுட்டு தாராளமாக போகலாம், பேக் பெயின் வராது, நல்லாயிருக்கும். இந்த வண்டி தான் என்ன பொறுத்தளவு எனக்கு பிடிச்ச வண்டி, இதுவும் எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் கம்பேரிசத்தில் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் மைலேஜ் டெஸ்ட் பண்ணலான் இருக்கோம், நீங்கள் எந்த வண்டின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் எந்த வண்டின்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எந்த வண்டின்னு சொல்லுங்கள், அதையும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.